கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் யூஸ்ஃபுல்லான பூஜா ரூம் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1, ஊதுபத்தி ரொம்ப நேரம் நின்று எரியறதுக்கும் அண்ட் அதோட ஸ்மெல் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுறதுக்கும் இந்த சிம்பிள் டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி ஊதுபத்தி ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கும், பட் இன்னும் கொஞ்சம் ஸ்மெல் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் கொஞ்சம் கையில் எடுத்துட்டு ஊதுபத்தியை ரோஸ் வாட்டரில் இப்படி டிப் பண்ணிவிட்டு ஏற்றி வைங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால ரொம்ப நேரம் நின்று எரியும் அண்ட் அதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2, மோஸ்டாக சந்தனம் இந்த மாதிரி காயினாக வச்சுருப்போம், அதை ஒன்று ஒன்றா எடுத்து யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப நாள் ஆச்சுன்னா வேஸ்ட் ஆகிடும், பட் பவுடர் பண்ணி வச்சிட்டோம்னா வேஸ்ட் ஆகாது. ஸோ ஒரு மிக்சர் ஜாரில் தேவைப்படுற அளவுக்கு சந்தன பில்லை போட்டு நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு தேவைப்படுற அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் வேஸ்ட் ஆகாது. டிப் நம்பர் 3, சாமி ஃபோட்டோ ஒரு பூஜை சாமானுக்கு சந்தனம் குங்குமம் வைக்கும்போது வெறுமனை சந்தனம் மட்டும் மிக்ஸ் பண்ணாமல் அது கூடவே ஜவ்வாது, பச்சை கற்பூரம் ஆர் ரோஸ் வாட்டர் அண்ட் கலருக்காக மஞ்சள் ஆப்ஷனல் தான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாமி ஃபோட்டோ ஒரு பூஜை சாமானுக்கு வச்சோன்னா அந்த ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் அண்ட் பூஜா ரூம் ஓப்பன் பண்ணும்போதே ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கும். ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4, டெய்லி பூஜைக்கு யூஸ் பண்ணுற மஞ்சள் ரொம்ப நாளுக்கு பூச்சி வைக்காமல் ஃப்ரெஷ் அண்ட் குட் ஸ்மெல்லாக இருக்கணும்னா பிஞ்ச் ஜவ்வாது ஒரல் ஸ்கிராம்பு ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஜவ்வாது சேர்த்துருக்கேன். இப்படி பண்ணுறதுனால மஞ்சள் ரொம்ப நாளுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் அண்ட் நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5, சேம் ப்ராசஸ் பட் டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ட், டெய்லி யூஸ் குங்குமம் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ் அண்ட் குட் ஸ்மெல்லாக இருக்கணும்னா பச்சை கற்பூரம் அண்ட் கிராம்பு ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன். ஸோ இப்படி பண்ணுறனால குங்குமம் ரொம்ப நாளைக்கு பூச்சி வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அண்ட் இதை கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணோம்னா இன்னும் ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். டிப் நம்பர் 6, வீட்டில் இல்லை பூஜை அறையில் விளக்கு ஏற்றுறப்போ நல்லா குட் ஸ்மெல்லாக இருக்கணும்னா எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறதா இருந்தாலுமே அதில் பிஞ்ச் ஜவ்வாது அண்ட் பச்சை கற்பூரம் சேர்த்துட்டு நல்லா ஷேக் பண்ணி வச்சுடுங்க. இப்படி ஆயிலையே மிக்ஸ் பண்ணுறனால விளக்கு ஏற்றுறப்போ ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7, பூஜை ரூமில் சாம்பிராணி ஏற்றும்போது லைட்டாக தண்ணியில் நினச்சிட்டு ஏற்றணும் அப்படின்னா இன்னுமே அந்த வாசனை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும் அண்ட் ரொம்ப நேரம் நின்று எரியும். ஃபுல்லாக டிப் பண்ணிடாதீங்க, எரியாது. ஸோ மேலே கீழே மட்டும் லைட்டாக டிப் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8, நம்ம பூஜை ரூமில் எப்போவுமே கற்பூரம் ஸ்டாக்லேயே இருக்கும் அண்ட் காற்றுப்பட்டால் கற்பூரம் சீக்கிரமே கரைஞ்சிடும். ஸோ அந்த கற்பூரம் ரொம்ப நாள் கரையாமல் அப்படியே இருக்கணும்னா கற்பூர டப்பாவில் 5 மிளகு சேர்த்து க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால சீக்கிரமே கரையாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த ட்ரிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 9, எப்போவுமே நம்ம வீட்டில் விளக்கேற்றுறதுக்கு முன்னே பஞ்ச பாத்திரத்தில் இருக்க தண்ணியை சேஞ்ச் பண்ணிடணும். நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறோம் இல்லையா, அதை விட இம்பார்ட்டன்ட் டெய்லி அந்த தண்ணி சேஞ்ச் பண்ணுறது. ஸோ நெய்வேத்தியம் பண்ணுற தண்ணியில் வெறுமனை வைக்காமல் டைமண்ட் கற்கண்டு, துளசி, ஏலக்காய் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டு பூஜை பண்ணணும். ஸோ கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டுமே பிரசாதமாக தருவாங்க, அதில் இந்த மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி தான் நம்மளுக்கு பிரசாதமாக தராங்க. டிப் நம்பர் 10, பூஜை அப்போ சாமிக்கு பூ வைப்போம் இல்லையா, அந்த பூவை ரொம்ப நாள் காய் விட்டுறக்கூடாது. நெக்ஸ்ட் டே ஆர் 2 டேஸ் விட்டு எடுத்துடணும். அப்படி சாமிக்கு வச்சு எடுக்கிற பூவை டஸ்ட்பின்லலாம் போடக்கூடாது. உங்கள் வீட்டில் செடி இருக்குன்னா அதுக்கு உரமாக போடலாம், அப்படி இல்லைனா ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு வெளில போகிறப்போ மரமோ இல்லை செடியிலையோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். டிப் நம்பர் 11, இந்த டிப் நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணலாம், பட் மெயினாக ஷாப் வச்சுருக்கீங்கன்னா அங்கே இந்த டிப் ஃபாலோ பண்ணால் ரொம்பவே நல்லது. லைக் சக்ஸஸே இல்லாமல் தடப்பட்டே இருக்குது, கந்தரிஷ்டி, இதுக்கெல்லாம் இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க, அது டிரான்ஸ்பரண்ட் ஆர் கண்ணாடி கிளாஸாக இருக்கணும். தென் அது ஃபுல்லாக தண்ணி நிறச்சி வச்சுட்டு அதில் பிஞ்ச் மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க, நான் ஆட் பண்ணலை. தென் எருக்கம்பு போட்டு கடையில் வைக்கிறப்போ வரவங்க பார்வைப்படுற மாதிரி வைக்கணும், காஸ் இது கந்தரிஷ்டிக்காக தான் வைக்கிறோம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 12, பூ உருளி மோஸ்ட்டாக வீட்டோட என்ட்ரன்ஸ், பூஜா ரூம், ஓரல் ஷாப்பில் வைப்பாங்க. ஸோ எங்கே வச்சாலுமே பூ போடுறதுக்கு முன்னே இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா வாசனையாகவும் இருக்கும் அண்ட் பூ ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ தண்ணியில் ஜவ்வாது அண்ட் பச்சை கற்பூரம் க்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பூ இப்போ போடலாம். இந்த பூவை பார்த்திங்கன்னா நான் ரோஸ் வாட்டரில் டிப் பண்ணி வச்சு போடுறேன். ஸோ இப்படி வைக்கிறதுனால அந்த பிளேஸோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும் அண்ட் அந்த பூ ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 13, பூஜை அப்போது சாமி ஃபோட்டோவுக்கு பூ வைப்போம், தென் ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு பூ வச்சே டெக்கரேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு பிளேட்டில் தண்ணி, தென் ரோஸ் வாட்டர், கொஞ்சம் ஜவ்வாது அண்ட் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. தென் எல்லா பூவையும் அந்த தண்ணியில் லைட்டாக டிப் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். இட் ஸ்மெல் சோ குட், லைக் பூஜை ரூமில் வச்சு க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுறப்பவே அவ்வளோ ஸ்மெல் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 14,
பூஜை ரூம் எப்போவுமே குட் ஸ்மெல் அண்ட் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கணும்னா இந்த டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு குட்டி பிளேட் ஆரல்ஸ் அகல் விளக்கில் கொஞ்சம் சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு பச்சை கற்பூரம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இதை ஃபிக்ஸடாக பூஜா ரூமில் வச்சுடுங்க. இதை நீங்கள் 2 வீக்ஸ் ஒன்ஸ் மாற்றிக்கலாம். இப்படி வைக்கிறனால எப்போவுமே பூஜா ரூம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அண்ட் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 15, நம்ம தினமும் ஆரல்ஸ் 2 டேஸ் ஒன்ஸ் திரி சேஞ்ச் பண்ணுவோம். அப்படி சேஞ்ச் பண்ணுற தெரிய கீழே போட்டுறாமல் இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கில் போட்டு வச்சுருங்க. அதை நீங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுறப்போ கற்பூரத்தோட இந்த திரியும் சேர்த்து வச்சு எரிச்சிடுங்க. டிப் நம்பர் 16, பூஜா ரூமில் தீர்த்தம் வைக்கிறதுக்காக பஞ்சபாத்திரம் வச்சுருப்போம். ஸோ அதில் வெறுமான தண்ணி மட்டும் வைக்காமல் மாயிலை வேப்பிலை ரெண்டும் சேர்த்து வச்சுட்டு ஏலக்காய் அண்ட் பச்சை கற்பூரம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்படி பண்ணுறனால ஒரு பாசிட்டிவ் ஃபீல் கொடுக்கும் அண்ட் வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குன்ட்டு அர்த்தம். அண்ட் இதை நீங்கள் ஃப்ரைடே சேஞ்ச் பண்ணிட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட வாடாமல் இருக்கணும். ஸோ நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 17, வீட்டில் இல்லை கோவிலில் அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபடும்போது ஒரு விளக்கு ஏற்றாமல் 2 விளக்காக தான் ஏற்றணும். வீட்டில் ஏற்றும் போது வெறுமனை விளக்கு மட்டும் ஏற்றாமல் பிளேட்டில் மஞ்சள் அரிசி போட்டு அது மேலே விளக்கேற்றி பூ வச்சு வழிபட்டால் ரொம்பவே நல்லது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதான். ஹோப் இந்த 17 டிப்ஸில் ஒரு டிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.